Hey guys, welcome back to my channel. Okay, in the background, you know, there is a level of so, the climate in the Yercaud. Perfect. It's a level level. Super. You know, the climate is a level. It's a chillness. It's a chillness. So, நல்லா இருக்கு இப்போ எங்க இருக்கானோன்னு பாத்தீங்கன்னா என்னோட தோட்டத்துல இருக்கோம் சோ எனக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல ஒரு தாட் இருந்துச்சு சே தோட்டத்தை சுத்தி காட்டலாம் ஐ மீன் அப்படிட்டு ஒரு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சோ சுத்தி காட்டலாம் ட்டு இருக்கேன் பட் இந்த வீடியோல வந்து பெருசா ஏனா எங்க தோட்டம் வந்து சரியா வந்து இன்னும் நாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் ரெடி பண்ணாம இருக்கோம் சோ செடிலாம் ஏறி போய் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சுற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே என் தோட்டத்தில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் மரங்கள் இருக்குது அண்டு என்னென்ன மரம் வச்சுருக்குறோம் என் தோப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் So guys, and இதெல்லாம் வந்து என்னோட தோட்டம் சரியா பராமரிப்பு இல்ல சரியா இந்த வருஷம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம் இது வந்து எங்களோட மாமரம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து எங்க பாட்டி அப்பாவோட அம்மா இருக்கும்போது வச்ச மரம் அவங்க தான் வச்சாங்க அந்த மரத்தை and பேக் சைடு ஒரு பலாமரம் இருக்கு and அதாவது ஜாக் ஃப்ரூட் மரம் and நான் போகும்போது காட்டுறேன் சரிங்களா பாட்டி ஞாபகமாக வச்சுருக்கோம் எவ்ரி இயர் வந்து இதில் நல்லா மாம்பழம்லாம் இங்கே தான் இந்த மரத்தில் நிறையா காய்க்கும் ஒரு எங்கள் பாட்டி ஞாபகமாக வச்சுருக்கிறதுனால வெட்டாமல் அப்படியே வச்சுருக்கோம் இது வெட்டவும் மாட்டோம் ஓகே சரி வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் எவ்வளோ பழம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கொலிஞ்சி பழம் நிறையா பிச்சு சாப்பிடுவோம் இங்கே என்கிட்ட கீழெலாம் நிறையா விழுந்து வேஸ்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக இது வந்து இல்லை அந்த ஊறுகாய் போடுறது யூஸ் பண்ணுவாங்க அண்டு இது இருங்க ஒரு பழம் பிச்சு தரேன் இந்த பாருங்க இது மோஸ்ட்டாக ஊறுகாய் போட தான் யூஸ் பண்ணுவாங்க இதோட ஊறுகாய் வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பழம் நிறைய இருக்கு ஊறுகாய் போடுவாங்க அண்டு ஜூஸ் போடுவாங்க நல்லாயிருக்கும் ஆ வாசம் வேற லெவல்பா அதுதான் இப்போ அண்டு இதுதான் வந்து எங்கள் தோட்டத்தோட பெப்பர் செடி பெப்பர் செடி காட்டுறாங்க நல்லா தெரியுதுங்களா இதுதான் வந்து பெப்பர் செடி வெத்தலை இலை மாதிரி இருக்கா ஆனால் வெத்தலை இலை கிடையாது எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இந்த வெத்தலை வந்து இந்த பெப்பர் செடியில் இந்த பெப்பர் செடியை பார்த்துட்டு இதுவும் வெத்தலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்கிறேன் வெத்தலை மரம்னு சொல்லிட்டு ஆனால் இது வெத்தலை மரம் கிடையாது அண்டு வெத்தலை வந்து மிளகு மரத்தில் காய்க்காது அது வெத்தலை செடி கிடையாது இது மிளகு பெப்பர் செடி கிட்டத்தட்ட வந்து வெத்தலையும் பெப்பர் செடியும் சேமாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே இருங்க நான் இன்னொன்று கூட கரெக்டாக பிச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா கிட்டத்தட்ட வெத்தலையோட இலையும் இதோட இலையும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் அதனால் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அண்ட் இதுதான் வந்து பெப்பர் இங்கே பாருங்கள் இதுதான் ஆக்சுவலி பெப்பரு இந்த மிளகு இருக்கு இல்லையா அந்த மிளகு இதை என்ன பண்ணுவாங்கன்னா இது பழுத்ததுக்கப்புறம் ஒரு அதாவது என்ன சொல்கிறது
அந்த பக்குவத்துக்கு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இது ஒரு பக்குவத்துக்கு வரும். அண்ட் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து காய வச்சு நல்லா வந்து பயங்கரமாக காய வைப்பாங்க. வெயிலில் வெயிலில் காய வச்சு அதை வந்து இந்த இதை வந்து அப்படியே கொடுப்பாங்க. அதாவது பெப்பர் கொட்டை அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து அரைச்சி தூள் பண்ணி பெப்பர் பொடியாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பெப்பரு. பெப்பர் இப்படி தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. அண்ட் கைஸ், இதுதான் வந்து சீத்தாமரம். சீத்தாமரம் கேள்விப்பட்டிருக்குதா? இதோ இதுதான் அந்த சீத்தா பழம். இது இது வந்து ஏதோ முள் முள்ளு முள்ளாக இருக்கும். இது இன்னும் இது முள்ளு முள் சீத்தாவா இல்லை வேற ஏதோ சீத்தான்னு நினைக்கிறேன். சீத்தா பழம் நான் என்னன்னு தெரில. எந்த இதுதான் இது இன்னும் பழுக்கம் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதோட பை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ட்ரக்கிங் மாதிரி போகலான்ற ஒரு பிளான் இருக்குது. சரி அதை பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். அண்ட் பை பை. சி யூ ஆல். லவ் யூ.